முதல் கேள்வி இதோ. ஆண் அதிகமாக கவலைப்படுவது எதற்கு? ஆப்ஷன் ஏ சொட்டை விழுந்தால், ஆப்ஷன் பி தொப்பை போட்டால். மக்கள் அதிகமா ஓட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கலந்தோசிச்சு முடிவெடுத்தா புருஷன் பொழைச்சுக்குவான். வசர வந்து அழுத்தி தவறான பதில வந்து ஜிஷ்ணு சொன்னதால ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ஸ் யாருக்கு போக போகுது? அடுத்ததா இங்க என்ன சொல்லுதோட அடுத்த கேள்வி பாத்திரலாமா? எஸ், செகண்ட் கேள்வி இதோ. பெண்கள் திருமணம் செய்ய விரும்புவது, ஆப்ஷன் ஏ மாத சம்பளம் வாங்குபவரை, ஆப்ஷன் பி தொழில் செய்பவரை. நீ போலயா? சரி ஓகே, ஆன்சர் கேட்டுலாமா? ஆப்ஷன் ஏ மாத சம்பளம் வாங்குபவரை. ஏன் ஏன் அது வந்து செலக்ட் பண்ணீங்க? பெண்கள் ஆமா எப்பமே அதுதான் சேஃப்னு நினைப்பாங்க. இப்ப பிசினஸ்னா திடீர்னு அது ஃப்ளாப் ஆயிடும், எப்போ பிக்கப் ஆகும்ன்றது தெரியாது. அதனால வந்து ஃபீமேலோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும், இது சேஃப் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது கரெக்ட். மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியலையே. பாத்துடலாமா? அது ஆமா பாத்துடலாமா? ஓகே, ஆன்சர் ப்ளீஸ். மறுபடியும் இது அற்புதமான ஒரு ஸ்டார் வந்துட்டு மகராசி டீமுக்கு வந்துட்டு போக போகுது. தேர்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். ஆண்கள் திருமணம் செய்ய விரும்பும் பெண், ஆப்ஷன் ஏ வேலைக்கு போக வேண்டும், ஆப்ஷன் பி இல்லத்தரசியாக இருக்க வேண்டும். இருங்க இருங்க இருங்க, சுந்தரி டீம் தான் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. ஓகே சுந்தரி, உங்க ஆன்சர் என்ன? வேலைக்கு போக வேணும்டா. ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அதான் முக்கியம் இல்ல. மக்கள் என்ன வந்து சொல்லிருக்காங்கறத பாத்துடலாமா? ஆன்சர்ஸ் ப்ளீஸ். சுந்தரி அவர்களே, முதல் தடவையா நீங்க வந்துட்டு என் கையில இருந்து ஒரு ஸ்டார் வாங்க போறீங்க. அடுத்த க்வெஸ்சன் பாத்துடலாமா? எஸ் க்வெஸ்சன் ப்ளீஸ். இளைஞர்களுக்கு நெருக்கமாக இருப்பது, ஆப்ஷன் ஏ அம்மா வீட்டு சொந்தத்தோடு, ஆப்ஷன் பி அப்பா வீட்டு சொந்தத்தோடு. சுந்தரி டீம், சுந்தரி டீம், ஆப்ஷன் என்னவா? அம்மா வீட்டு சொந்தத்தோடு. அப்படியா? கன்ஃபார்மா? ஆமா. பரவாயில்லையே, பொண்டாட்டி தாசனா மாறிட்டீங்க. நைஸ் நைஸ். எதனால அந்த மாதிரி சொன்னீங்க? பசங்களுக்கு எப்போதுமே அம்மா பிரியரா தான் இருப்பாங்க எப்போதுமே. அது வந்து உண்மையான, பொண்ணுங்க அப்பா பிரியரா இருப்பாங்க. ஆமா டெஃபினட்டாங்க. ஆன்சர் என்னங்கறத பாத்துறலாம். எல்இடி ல ஆன்சர் ப்ளீஸ். அம்மா வீட்டு சொந்தத்தோடு. எஸ் சோ 80% வந்து அம்மா வீட்டு சொந்தத்தோடு அப்படிங்கறது வந்து சொல்லிருக்காங்க. நீங்க ஏன் வந்து அதை சூஸ் பண்ணீங்க? கல்யாணம் ஆகி போனாலும் பொண்ணுங்களுக்கு வந்து அம்மா வீடுங்கிறது தான் ஒரு ஃபீல் இருக்கும். பசங்களுக்கு அம்மா தான், அம்மா தான் எல்லாமே. எனக்கு அம்மா தான், அதனால பர்சனல் டச்ல சொல்லிட்டேன். சோ இந்த ஸ்டார் சுந்தரி டீமுக்கு தேங்க்யூ.